வணக்கம். 11 CDE ஸ்டூடெண்ட்ஸுக்காக பிசிக்ஸ் சார் நான் பேசுகிறேன். பிசிக்ஸில் வந்து முதல் பாடம் அளக்கிறது பற்றி, அதான் அளவிட்டியல்னு சொல்லலாம். அப்போ அளக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது அதை பற்றி ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். அடுத்தடுத்த லெசனில் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவேன். இப்போ அளக்கிறதுனா என்ன? இப்போ ஏதாச்சும் நம்ம ஒரு கடையில் போய் ஒன்று வாங்குகிறோம். இப்போ துணிக்கண்டையில் போடு, கொஞ்சம் துணி கொடுங்கன்னு கேட்க முடியுமா? மார்க்கெட்டில் போய் இந்தா எவ்வளோ கத்திரிக்காய் கொடுங்கன்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். ஒரு 2 கிலோ கொடுங்க, 5 கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்போம். அப்போ துணிக்கடையில் போய் ஒரு 3 கிலோ துணி கொடுங்கன்னு கேட்பீங்களா? மார்க்கெட்டில் போய் ஒரு 5 மீட்டர் கத்திரிக்காய் கொடுங்க, ஒரு 3 மீட்டர் பச்சை மிளகா கொடுங்க அப்படின்னு கேட்பீங்களா? முடியாது. அப்போ இந்த கடையில் போய் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இவ்வளவு, இப்போ 5, 10 நம்ம சொல்லிடுறோம். அதுக்கு பக்கத்தில் கிலோகிராம் மீட்டருங்கிறத நம்ம போடுறோம். அப்போ அளக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது 2. என்னன்னா அளப்பதற்கு தேவையானது, ஒன்று வந்து எண்மதிப்பு, இன்னொன்று வந்து அலகு. இப்போ 10 கிலோகிராம் அப்படிங்கிறல 10 எண்மதிப்பு, கிலோகிராம்ங்கிறது அலகு. 5 மீட்டருங்கிறதுல 5 எண்மதிப்பு, மீட்டருங்கிறது அலகு. 20ங்கிறதுல 20ங்கிறது எண்மதிப்பு, செகண்ட் அதாவது வினாடிங்கிறது அலகு. அப்போ ஒரு பொருளை அளக்குறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா, எண்மதிப்புன்னு ஒன்று வேணும், அலகுன்னு ஒன்று வேணும். இப்போ அளக்குறதுக்கு எந்தெந்த அளவுகளை நம்மளால் அளக்க முடியுமோ அதுக்கு பேர் அளந்தறியும் அளவுகள். அப்போ அளக்க முடியாது எது இருக்கானா? இருக்கு, அதை பின்னாடி பார்ப்போம். எதை நம்ம அளக்க முடியுமோ அதை வந்து அளந்தறியும் அளவுகள் அப்படின்னு சொல்றோம். அளந்தறியும் அளவுகள், இந்த அளந்தறியும் அளவுகளை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து அடிப்படை அளவுகள், இன்னொன்று வந்து வழி அளவுகள். இந்த அடிப்படை அளவுகளை கிட்டத்தட்ட இந்த 7 வகையாக பிரிச்சிருக்கோம் பாரு. 1 நீளம், நிறை, காலம், அப்புறம் வந்து வெப்பநிலை, பொருளின் அளவு, ஒளிச்செறிவு, இதெல்லாம் நம்ம பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி வழி அளவுகளில் வந்து பரப்பு, பருமன், திசைவேகம், விசைன்னு நிறைய வருது. இப்போ அடிப்படை அளவுகளில் இந்த 7 தான் வரும். 1, 2 இருக்குது, திண்ம கோணம் அப்படின்னு ஒன்று, இன்னும் சாதாரண கோணம், திண்ம கோணம் இருக்குது, அதை பின்னாடி பார்ப்போம். இதுதான் முக்கியம், இவ்வளோ தான் அடிப்படை அளவுகள். வழி அளவுகள் சும்மா இருக்குது, கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன், இதில் நிறையா வரும், நிறையா இருக்குது. அப்போ அடிப்படை அளவுகளை அளக்கக்கூடிய அலகுகளுக்கு பேர் அடிப்படை அலகுகள். வழி அளவுகளை அளக்கக்கூடிய அலகுகளுக்கு பேர் வழி அலகுகள். அப்போ அலகுகள்னா என்ன அப்படின்னா, இவ சொன்ன இல்லையா, இப்போ இதில் வந்து பாருங்கள், நிறைய அளக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், கிலோகிராம்ங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறோம். அப்போ கிலோகிராம்ங்கிறது நிறையின் அலகு. நீளத்தை அளக்க நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், மீட்டருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். மீட்டருங்கிறது நீளத்தின் அலகு. காலத்தை அளக்க என்ன பயன்படுத்துகிறோம், செகண்ட் அதாவது வினாடி, இது காலத்தின் அலகு. அதே மாதிரி மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு ஆம்பியர் பயன்படுத்துகிறோம், அப்போ மின்னோட்டத்தின் அலகு. வெப்பநிலை அளக்க கெல்வின் பயன்படுத்துகிறோம், வெப்பநிலையின் அழகு. பொருளின் ஒளிச்செறிவின் அழகு கேண்டலாங்கிறத பயன்படுத்துகிறோம். ஸோ இது பூரா வந்து அடிப்படை அலகுகள். அடிப்படை அளவுகளை அளந்தறியக்கூடிய அலகுகளுக்கு பேர் அடிப்படை அலகுகள். இதே மாதிரி இப்போ வழி அளவுகள்னு பார்த்தோம் இல்லையா, பரப்பு, பருமன், அடர்த்தி, திசைவேகம், விசை நிறைய சொல்லலாம். அதை அளக்கக்கூடிய அலகுகள், இப்போ பரப்பு அளக்கிற அலகு வந்து மீட்டர் ஸ்கொயர், பருமனை வந்து மீட்டர் கியூப்னு போடுவோம், அடர்த்தியை வந்து கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படின்னு போடுவோம், உந்தத்தை கிலோகிராம் மீட்டர் S-1 அப்படின்னு போடுவோம். இது பூரா வந்து வழி அலகுகள். வழி அளவுகளை அளந்தறியக்கூடிய அலகுகள் வழி அலகுகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அடிப்படை அளவுகள்னா என்ன, அடிப்படை அலகுகள்னா என்ன, வழி அலகுகள்னா என்ன, அடிப்படை அலகுகள்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப இதை பத்தி டீட்டெயில்டா, இப்ப இந்த அடிப்படை அளவுகள் சொன்னேன் இல்லையா, அடிப்படை அலகுகள், வழி அளவுகள், இந்த வழி அளவுகள் வந்து மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் கியூப், இதெல்லாம் எப்படி வந்துச்சுங்கிறத அடுத்த வீடியோஸ்ல நான் சொல்வேன். அதுக்கு அடுத்து இப்போ நம்ம போக போகிறது பரிமாணம். இப்போ பரிமாணம்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள்
படம் பார்த்திருப்பீங்க. 3D படம்னு பார்த்திருக்கீங்களா? இப்ப 3D படம்னா என்ன? இப்ப சாதாரண படத்துக்கும் 3D படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. இப்ப சாதாரணமா படம் பார்க்கிறது 3D படத்துக்கு 3D படத்துக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, நம்ம ஜங்கிள் புக்னு ஒரு படம் வந்துச்சு. படம் வந்து 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன டிஃபரன்ஸு அப்படின்னா, அந்த படத்தில் எல்லாமே வந்து பக்கத்தில் வர்ற மாதிரி தெரியும். இப்போ கரடி வந்தால் கரடி நம்ம பக்கத்தில், இப்போ ஏதாவது ஒரு தூக்கி எறியும் அது நம்ம கண்ணுக்குள்ள வந்து மோதுற மாதிரி தெரியும். நெருப்பு அப்படியே நம்ம பக்கத்தில் வர்ற மாதிரி தெரியும். அப்படிப்பட்ட படம் 3D படம். மற்ற படங்கள் பூரா 2D படம். இப்போ நான் தியேட்டரில் பார்க்குறவரை 2D. இப்போ 3D என்னன்னா, அப்போ ஒண்டி படம்னு ஒன்று இருக்கான்னா கிடையவே கிடையாது. ஒண்டின்னு கிடையாது. இப்போ டிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஆங்கில வார்த்தை. டைமென்ஷன் அப்படிங்கிறது சுருக்கம் தான் டி. இப்போ டைமென்ஷன் என்ன தான், அதுக்கு பேர் தான் பரிமாணம். இப்போ பரிமாணம்னா என்ன, அதாவது 1D ஒரு பரிமாணம், 2D 2 பரிமாணம், 3D 3D. இப்போ இங்கே பாருங்க, பரிமாணத்தில் 1 பரிமாணம், 2 பரிமாணம், 3D பிரிச்சிருக்கோம். இப்போ இந்த 1 பரிமாணம் ஒரு கோடு போடுறோம், எக்ஸ் அச்சு அப்படின்னு போட்டிருக்கோம். எக்ஸ் அச்சு 1 பரிமாணம், ஒய் அச்சு 1 பரிமாணம், இஜட் அச்சு 1 பரிமாணம். ஆக்சுவலாக இது கூட 1 பரிமாணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1 பரிமாண பொருளை நம்மளால் பார்க்கவே முடியாது. இருந்தாலும் இப்போதைக்கு இதை வந்து இந்த ஒரு கோடு இருந்தால் 1 பரிமாணம், எக்ஸ் அச்சு 1 பரிமாணம், ஒய் அச்சு 1 பரிமாணம், இஜட் அச்சு 1 பரிமாணம்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, 2 பரிமாணம், எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து இருக்கு இல்லையா. இந்த பாருங்க, எக்ஸ் ஒய் சேர்ந்து இப்படி இது பரப்புன்னு சொல்றோம், இது 2 பரிமாணம். அதாவது 1 பரிமாண பொருளை பார்க்கவே முடியாது, 2 பரிமாண பொருளை பார்க்கலாம், கையில எடுக்க முடியாது. இப்போ 3D 3 அச்சு இருந்தா 3D. இதுக்கு பாருங்க, எக்ஸ் அச்சு இருக்கு, ஒய் அச்சு இருக்கு, இஜட் அச்சுன்னு 3 இருக்கு. இப்போ இதை பார்த்தனா ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு தோற்றமாக தெரியுது. இதுக்கு பேர் 3D. இப்போ நீங்கள் கேட்கலாம், 3D 2D கையில் எடுக்க முடியாது, 3D பொருள்களை பார்க்கலாம் கையிலையும் எடுக்கலாம். அப்போ இது 3D தானே, இதை கையில் எடுக்க முடியும்னா? அப்படி கிடையாது. 3D எஃபெக்ட் இது. 3D ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு எஃபெக்ட் தருது. இப்போ 3D படம்னு சொல்கிறோம் இல்லையா, 3D படம் தானே. இப்போ 1D 1D நம்ம பார்க்கவே முடியாது, 2D பார்க்கலாம். இப்போ சாதாரண தியேட்டரில் பார்க்குற படம் பூரா 2D படம், 2D படம் பார்க்கலாம், கையில் எடுக்க முடியாது. நிழல் 2D கையில் எடுக்க முடியாது, அதுக்கெல்லாம் 2 அச்சு இருக்கு. 3D இந்த பென்சில் 3D, இந்த பேனா 3D, நம்ம எதை கையில் எடுக்கிறோமோ அது பூரா 3D. சரி, இப்போ 3D படம்னு சொல்கிறோமே, 3D படம்னு சொல்கிறோமே, அந்த படத்தில் வர்ற கரடியோ நெருப்போ நம்மளால் கையில் எடுக்க முடியுமானா? முடியாது. அதாவது என்ன மீனிங்னா, 3D எஃபெக்ட், 3D எஃபெக்டை கொடுக்குது, அவ்வளவுதான். பக்கத்தில் வர்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் தெரியுது. அதனால் சிம்பிளாக 3D படம்னு சொல்கிறோம். அதனால் 3D எஃபெக்ட். அதே மாதிரி இந்த படத்தில் 3 அச்சு இருக்குது, எக்ஸ் ஒய் இஜட் அச்சோட எஃபெக்ட் கொடுக்குது, இது 3D படம்னு சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக இது 3D கிடையாது. இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு என்ன சொல்லுங்கன்னா, 1 கோடு இருந்தால் 1 பரிமாணம், ஏதாவது எக்ஸ் அச்சு ஒய் அச்சு தனித்தனியாக இருந்தால் 1 பரிமாணம், 2 சேர்ந்து இருந்தால் 2 பரிமாணம், 3 சேர்ந்து இருந்தால் 3D அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பரிமாணங்களுக்கு வந்து சில ஃபார்முலாஸ் இருக்குது பரிமாணம் குறிப்பிடப்ப. இப்போ எல்லா பொருள்களுக்கும் பரிமாணம் இருக்குது. நீளத்துக்கு 1 பரிமாணம் இருக்குது, நிறைக்கு 1 பரிமாணம் இருக்குது. இந்த உலக வந்து 3D உலகம்னு சொல்கிறோம். இப்போ நீளத்துக்கு 1 பரிமாணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீளத்தின் 1D என்ன அப்படின்னா, நீளம் அதை வந்து மாஸ், சாரி நிறை, ஃபஸ்ட்டு வந்து நிறை, நிறை அதை வந்து மாஸ்ங்கிற ஆங்கில வார்த்தையில் நம்ம குறிக்கிறோம். இந்த ஆங்கில வார்த்தையின் முதல் எழுத்து தான் நிறையின் 1D, கேபிட்டல் எம். நிறையின் 1D வாய்ப்பாடு கேபிட்டல் எம். நீளம்ங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் லென்த் அப்படின்னு சொல்லுவோம், லென்த். இந்த எல் கேபிட்டல் எல், அந்த கேபிட்டல் எல் தான் நீளத்தின் 1D. டைம் அப்படிங்கிறத டி, அதாவது காலம், காலத்தை டைம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது டைம்ங்கிற டி, கேபிட்டல் டி தான் இதோடைய 1D வாய்ப்பாடு. நல்லா கவனிங்க, அலகுகளை பூரா ஸ்மால் லெட்டரில் தான் எழுதுவோம். ஸ்மால் எம், கே கேபிட்டலாக இருக்கும், ஸ்மால் ஜி, எஸ் ஸ்மால் எஸ் அப்படின்னு போடுவோம்.
ஒரு சிலதுக்கு மட்டும் நியூட்டன் வாட்ஸ் அதை வந்து கேப்டல் லெட்டர்ல போனா என்ன ஏங்கிற பின்னாடி சொல்றேன். ஆனா பரிமாணத்தை எப்பவுமே கேப்டல் லெட்டர் தான் போடணும், ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் போடணும். புரியுதா? இப்ப அலகுகள்னா என்னன்னு பார்த்தோம், பரிமாணம்னா என்னன்னு பார்த்தோம். இதோட டீடைல்ட அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்த வீடியோவில இருந்து நான் நேரடியாக பேச மாட்டேன், எழுதுற மாதிரி தான் இருக்கு, அந்த மாதிரி தான். இப்ப இன்னொரு க்வெஸ்சன் உங்களுக்கு கேட்கறேன். இப்ப பாத்துட்டீங்க இல்லையா, இப்ப கடையில போய் வாங்குறோம், கிலோகிராம்னு வாங்குறோம். இப்ப கடையில போடுறப்ப எடை போட்டு கொடுங்க, 5 கிலோ எடை போடுங்க, 10 கிலோ எடை போடுங்க தான் கேட்போம். இப்ப வாங்குறது வந்து 10 கிலோங்கிறது நிறையின் அழகு தான் 10 கிலோ. ஆனா எடைங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். அப்ப எடையின் அழகு என்ன? இது ஒரு க்வெஸ்சன். இது நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க 10th லேயே. என்னங்கிறத எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். எடைனா எடையின் அழகு என்ன? இப்ப கடையில வாங்குற பலசரக்கு கடையில வாங்குறது நிறையா எடையா? மார்க்கெட்டில் வாங்குறது, காய்கறி வாங்குறது நிறையா எடையா? அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரி ஷாப், நகைகள் வாங்குறது நிறையா எடையா? வெயிட் மிஷினில் நீங்கள் வெயிட் பார்க்குறீங்க இல்லையா, வெயிட்னு பார்க்குறோம், 45 35, அது நிறையா எடையா என்னங்கிறத நீங்கள் படித்து பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆன்சர் பண்ணணும். புரியுதா? இதை இப்போதைக்கு அழகுகள்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், பரிமாணம்னா என்னான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்த லெசன்லேருந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் சொல்லுவேன். ஓகே, நன்றி, வணக்கம்.